ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் கீமா தோசை. இது வந்து கீமானா மட்டன் வச்சு தான் கீமா பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வெஜ் கீமா தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுடுதண்ணியில் வந்து இந்த மீல் மேக்கரை வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போட்டிங்கன்னா மீல் மேக்கரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சைஸ் வந்து பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும். சரி, இப்போ தனியாக வச்சிடலாம். இதை இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன், கடாயை ட்ரை ஆகட்டும் நல்லா. இப்போ ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்தது உடச்சுக்கடலை ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் லைட்டாக வறுத்தா போதும். அவ்வளோதான் வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். அடுத்தது சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் இப்போ வறுபட்டுருச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் வறுபட்டுருச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன், அதை தான் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நான் வந்து இஞ்சியும் பூண்டும் எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரு 75% வதங்கிடுச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த எண்ணெயிலே அப்படியே பிரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். சரி, இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாதி வெங்காயம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும் எண்ணெயில். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். அதில் மீல் மேக்கர் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு, இது நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா கலரி விட்டாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெஜ் கீமா, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தோசையில் எப்படி போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தோசை தவா வச்சுருக்கேன், தவா சூடாகட்டும். இப்போ வந்து நான் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ தோசை ஊற்றிருக்கேன். தோசை வந்து கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மேலே நம்ம கீமா ரெடி பண்ணியிருக்கோம், அதை அப்ளை பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்போ தான் நல்லா வரும் உருவலாம் உங்களுக்கு. இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். கலர் கூட உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த டைம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி போட்ட பிறகு லைட்டாக தெளித்து விடுங்க. லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட மதுரை கீமா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பரான மதுரை வெஜ் கீமா தோசை ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.